முன் காப்போம் என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அதை உடனுக்குடன் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆக நம்மை பொறுத்தவரை குப்பை என்று சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், குப்பை வந்து அவங்க வீட்டில் நம்ம வச்சுமா, வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் குப்பை மூணு நாள் குப்பை வீட்டில் வச்சுருப்போம், எப்படி எடுத்து வெளியே கொட்டுவோம், வெளியே கொட்டு வந்துடும் எது வீட்டுக்காரன் அவன் என்ன போன எதிர் வீட்டுக்காரன் அவன் என்ன போனான் நம்ம வீட்டில் கொட்டு நம்ம இப்படியா போக சொல்லிப்பா பாப்பா நமக்குள்ள புத்தி தான் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாடி வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே உண்மைதான். நம்ம வாயில் இருக்க எச்சா இப்போ இருக்கு, வாயில் உள்ளே எச்சை இருக்குது, அதை நான் துப்பிட்டு அதை நான் மிரிக்கப்படா மிரிக்க மாட்டேன். ஏன் நம்ம எச்சி அது நம்ம எச்சியை நம்ம மிரிக்க மாட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய தீங்குகளை விளைவிக்கும். ஆகவே தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும், சுத்தமான தமிழகத்தை சுகாதாரமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து கலெக்டருக்கு ஆயிரம் வேலை, ஆர்டிஓ மன்றத்துக்கு ஆயிரம் வேலை, கமிஷனருக்கு ஆயிரம் வேலை, சேர்மனுக்கு ஆயிரம் வேலை, வைஸ் சேர்மனுக்கு ஆயிரம் வேலை, இருக்கிற கவுன்சிலர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை, எங்களுக்குலாம் இருந்தாலும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன்னாக்க அரசு அதிகாரிகளாக பல வேலை இருந்தாலும் அது ஒட்டு வந்திருக்கோம்னாக்கா மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம திருவேறு நகராட்சியில் ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா இந்த அட்டையை நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கணுமா, உங்கள் வீட்டில் வந்து குப்பை எடுக்க வருவோம், மக்கள் குப்பை மக்கள் குப்பை பிரித்து யார் பகிர்ந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு இதிலே போட்டிருக்கு. எல்லாமே ஹோட்டல் எல்லா ஹோட்டலும் போட்டிருக்கு. அந்த ஹோட்டலில் போனால் இலவசமும் உண்டு, சம் பர்சன்ட்டு இதுவும் உண்டு. இது ரெண்டு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லா எல்லா ஹோட்டலும் இருக்குது. என்னென்ன பொருள் வேணும் எது வேணுன்றது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஆக நீங்கள் இதை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் நகராட்சி சார்பாக இதை வந்து வச்சுருக்காங்க. இதை வீட்டுக்கு வீடு உங்களுக்கு இதை கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை யார் சிறப்பான முறையில் பிரித்து தருவீங்களோ அதை பிரித்து குப்பை மக்கள் குப்பை பிரித்து தரீங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே அது மாத்திரம் இல்லாமல் ஆறு சிறப்பான முறையில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் அது கூட தொகுதியின் சார்பாக உங்களுக்கு நான் சிறப்பு பரிசை வழங்குவேன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நம்ம அரசினுடைய ஒட்டுமொத்த முற்போக்கு திட்டங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்முடைய பங்களிப்பு கண்டிப்பாக எல்லா இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. தமிழகம் அதில் எதுவும் குறைஞ்சதில்லை. அது எந்த துறையாக மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு அதுபடி இது வணிக வாணிகத்துறையாக இருந்தாலும் சரி, அதே போன்று பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நம்ம மற்ற மாநிலக்கு ரெண்டு இல்லை ரெண்டாவது இடம் இல்லைன்ற அளவுக்கு நம்ம முதல்ல நின்றுட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட நாம் இதையும் அகில இந்தியாவிலேயே தமிழகம்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க சிறப்பான முறையில் நிறைவேற்றி அதை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டுக்கின்ற பேர் நம்ம வரணும். எனது நகரம் என்ற பெருமை, எனது நகரத்தை தூய்மையாக சுத்தமாக வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்புமாகும். தூய்மை பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள எனது நேரத்தை ஒதுக்குவேன். நான் பொது இடங்களில் குப்பை கொட்ட மாட்டேன், பிறரையும் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டேன். குப்பையை வீட்டிலே பிரித்து தூய்மை பணியாளர் கொடுப்பேன். தூய்மை நகருக்கான எனது ஆர்வத்தில் என்னை சார்ந்தவர்களும் பங்கேற்க ஊக்குவிப்பேன். நகர தூய்மைக்கு பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருப்பது ஒரே காரணம் என்பதை நான் நம்புகிறேன். என்னால் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனது நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க பேருதவி செய்யும் என உறுதியாக நம்புகிறேன். Yeah.
என்பதை நாம் உணர வேண்டும். தூய்மை பணியாளர்களிடம் நாம் தரம் பிரித்து அளிக்கும் திடக்கழிவுகளில் மக்கும் குப்பை உரமாக்கப்படுகிறது, மக்காத குப்பை மறுசுழற்சி செய்யப்படுகிறது. குப்பையில்லா நகரம் உருவாக்க வேண்டுமென்றால் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் தர வேண்டும். பிரிப்போம் பிரிப்போம், குப்பைகளை தரம் பிரிப்போம், உயர்த்துவோம் உயர்த்துவோம், நகராட்சியின் தூய்மை நிலை குறைத்து உயர்த்துவோம். திடக்கழிவுகளை உங்கள் இல்லம் தேடி வரும் தூய்மை பணியாளர்களிடத்தில் பிரித்து தாருங்கள். தெருவில் வீசி எரிய வேண்டாம். பிளாஸ்டிக்கினை தவிருங்கள். பிளாஸ்டிக்கினை மாற்று பொருட்களை பயன்படுத்துங்கள். நம் நகரம் நமது பொறுமை நமது பெருமை என்பதற்கேற்ப திருவேற்காடு நகராட்சியின் தூய்மையின் தரத்தினை உயர்த்த நகராட்சி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.